வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் யூனிவர்ஸ் சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸ்ருதிகாவுக்கு இப்போ ரீசெண்டா கேரளாவில் சனீஸ்ன்றவங்களோட திருமணம் ஆச்சு. ஸ்ருதிகா பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸ்ருதிகாவோட சொந்த ஊர் மலேசியா. December 10, 1986 பிறந்த இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. ஸ்ருதிகாவோட அப்பா மலேசியாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன், அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸ்ருதிகா குழந்தை நட்சத்திரமாகவே மலேசியாவில் ஓடின ஒரு சீரியலில் நடிச்சிருந்தாங்க. 10வது வரைக்கும் மலேசியாவில் படித்த ஸ்ருதிகா அதுக்கப்புறம் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸ்ருதிகாவுக்கு சுதான்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்களும் சீரியல் நடிகையாக தான் நடிச்சிட்டு வர்றாங்க. இவங்க சென்னையில் இருக்க சென்னை பப்ளிக் ஸ்கூலில் தன்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்ருதிகா பிபிஏ முடிச்சிருக்காங்க. ஸ்ருதிகா அக்கா சுதா சீரியலில் நடிகையாக இருந்தப்போ இவங்க அந்த சீரியலை பார்க்க போயிருக்காங்க. அப்போதான் ஒருத்தங்க ஸ்ருதிகாவை பார்த்து நீங்களும் நடிக்கலாமேனு சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்து தான் ஸ்ருதிகா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விளம்பரம், சீரியல், படம் இப்படி மூணுலேயுமே ஸ்ருதிகா நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிகா டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனுஷ் நடிப்பில் வெளியான யாரடி நீ மோகினி படத்தில் சரண்யா மோகனுக்கு குரல் கொடுத்தது ஸ்ருதிகா தான். இதுக்கப்புறம் ஜெயம் கொண்டான், ஈரம் இப்படி பல படங்களில் ஸ்ருதிகா டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகா நடித்த முதல் சீரியல் 2008 வெளியான ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் வெளிவந்த கலசம் சீரியல் தான். இதுக்கப்புறம் நாதஸ்வரம், வைதேகி, குலதெய்வம், கல்யாண பரிசு இப்படி தொடர்ந்து 13 வருடமாக சீரியலில் நடிச்சிட்டு வர்றாங்க ஸ்ருதிகா. 2012 பெஸ்ட் மருமகள்னு சன் டிவி குடும்ப விருதுகள் வாங்கினாங்க ஸ்ருதிகா. இதுக்கப்புறம் 2014 நாதஸ்வரம் சீரியலுக்காக சன் குடும்ப விருதுகள் வாங்கியிருந்தாங்க ஸ்ருதிகா. ஸ்ருதிகா சினிமாவிலையும் 2008 அறிமுகமாகியிருக்காங்க. மகேஷ் சரண்யா மற்றும் பலருன்ற படத்தில் தான் அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு, மதுரை டு தேனி, வேங்கை இப்படி சில படங்கள்லையும் ஸ்ருதிகா நடிச்சிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஸ்ருதிகா கல்யாண பரிசு சீரியலில் வித்யான்ற கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நியூஸ் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.